அம்மாவனுக்கும் தவம் வச்சிருக்கிறாள். அந்தி மயங்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொள்கிற வாய்ப்பு. இந்த படத்தில் நான் நடித்திருக்கிறேன் என்பது வெளியே தெரிய வேண்டாம் என்று முதலில் இயக்குனர் நினைத்திருந்தார். ஆனால் கலந்து கொள்ள வேண்டாம் என்பது முதலில் அவருடைய எண்ணமாக இருந்தது. பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க, இந்த படத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையான ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல கதாபாத்திரமாக அமைத்து தந்திருக்கிறார். மலையாள திரையுலகின் அடர்த்தியான அறிவு இந்த இயக்குநருக்கும் இருக்கும் என்பது இந்த படம் பெரிய வெளிச்சத்தை தரும். முதல் முறையாக நான் ஆர்ஜி பாலாஜியோடு இணைந்து ஒரு பெரிய பயணம் செய்திருக்கிறேன். இந்த படத்தில் பேராற்றல் மிக்க ஒரு நாயகன், எல்லாவற்றுக்கும் கேள்வி, எல்லாவற்றுக்கும் அதற்கான பதில், ஒவ்வொரு காட்சிக்கு முன்பும் அவருக்கு எடுத்துக்கொள்ளுகிற அந்த முயற்சி, இயக்குநரோடு அவருக்கு இருக்கிற உடன்பாடு முரண்பாடு எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது பெரிய உயரத்திற்கு வர வந்து கொண்டிருக்கிற ஒரு நாயகன். அவரோடு இணைந்ததில் பணியாற்றி இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஐஸ்வர்யாவோடு இது எனக்கு நான்காவது படம். தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு எப்பொழுதும் பலம் சேர்க்கிறவர், நியாயம் சேர்க்கிறவர், தனக்கென ஒரு தனித்துவமான முத்திரையை பதித்து கொண்டிருக்கிற ஐஸ்வர்யாவிற்கு இந்த படமும் ஒரு தங்கத்தாலான மயில்கல்லாக இருக்கும். அப்படித்தான் தங்கத்தாலான மயில்கல்லாக இருக்கும். எனவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். எல்லா படங்களும் வெற்றியை நோக்கித்தான் ஓடும், எல்லா சாலைகளும் ரோம் நகரை நோக்கி போகும் என்பதைப் போல இந்த படமும் மிகப்பெரிய வெற்றிக்கான எல்லா சாத்திய கூறுகளையும் உள்ளடக்கி. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இயக்குனர் கிருஷ்ணகுமார் அவர்களை பார்க்கும்போது. காரணம், ஒரு காட்சி எடுக்கிற பொழுது இத்தனை காட்சி இருந்தால் போதும், அதற்கு மேல் ஒரு துளி கூட அவர் எடுப்பதற்கான விருப்பம் இல்லாமல் அவ்வளவு தீர்க்கமாக, அவருடைய பார்வை ரொம்ப தீர்க்கமாக இருந்தது. ஒரு நிறைய உதவி இயக்குநர்கள் அதை கவனித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவ்வளவு ஒரு கதையை ஓட்டத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல இயக்குநராக இவர் பரிணமித்து ஏற்கனவே மலையாளத்தில் பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் இப்பொழுது தமிழுக்கு ஒரு புது படத்தை தந்திருக்கிறார். அடுத்து ஒரு படம் தருகிறார். தொடர்ந்து நிறைய தமிழ் படங்களும் நீங்கள் தர வேண்டுமென வாழ்த்துகிறேன். மற்ற கலைஞர்களையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். காரணம், இதில் சண்டை காட்சி சக்தி சரவணன் சார் வந்து ரொம்ப இருக்கிற பொருளை வைத்து ஒரு சண்டை இயக்குனர் எப்படி அழகாக பண்ண வேண்டும் என்பது, ஏன்னா படப்பிடிப்பினுடைய இறுதி கட்டத்தில் எனக்கும் கதாநாயகனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை காட்சி இருக்கும். அது அவ்வளவு நேர்த்தியாக எடுத்து கொடுத்து இந்த படத்தில் நிறைய வேலை வாங்கியிருக்கிறார்கள். ஒன்று, இரண்டாவது, தயாரிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை. தயாரிப்பாளரை படத்தில் பார்த்ததே இல்லை. பணமெல்லாம் ரொம்ப கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு தயாரிப்பாளராக இருப்பதால் அவருக்கு முதலில் எங்களுடைய நன்றி. காரணம், எந்த இடத்திலும் சோடை போகாமல், எந்த இடத்திலும் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்ட தயாரிப்பாளர் லட்சுமணகுமார் அவர்கள், அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் வந்து நடிகர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சாதிக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர், ரொம்ப ஒருங்கிணைப்பும் ஒரு அணுகுமுறையும் ஒரு வெற்றி படத்திற்கான அடித்தளத்தோடு இவர்கள் உழைத்திருப்பது, இந்த வியர்வைக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பது பத்திரிகையாளர்களுடைய கைகளில் இருக்கிறது. எனவே இதை வெற்றி படமாக மாற்றுவது எப்படி? எல்லா வெற்றி படங்களுக்கும் நீங்கள் அஸ்திவாரமாக இருந்தீர்களோ, ரன் பிபி ரன் என்கிற இந்த படத்திற்கும் நீங்கள் அஸ்திவாரமாக இருந்து இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய படக்குழுவின் சார்பாக பிச்சி பூசொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.